தீவிர பரவல் ஒரு நாளில் நூறுக்கு மேற்பட்டோர் அடையாளம் ஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்சியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் வித்ததையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம் அரசு தலைவர் கோடபாய ராஜபக்ஷ பதவி விலக உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளதாக சிங்கள இணையதளம் ஒன்று நேற்றிரவு தெரிவித்துள்ளது ஆனால் சமூக ஊடக பதிவுகளை கண்காணிக்கும் இணையதளம் இந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூற்றுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை அரசு தலைவரின் பேச்சாளர் கிங்ஸ்லி ரத்நாயக்கவும் உறுதிப்படுத்தியுள்ளார் அரசு தலைவர் முன்னிலையில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் அவரது உத்தியோகபூர்வ சமூக வலைதள கணக்குகளூடாக அறிவிக்கப்படும் என கிங்ஸ்லி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசு தலைவரை எவ்வாறு நியமிக்கலாம் அதேபோன்று அவரை பதவியிலிருந்து நீக்குவது எவ்வாறு என்பது அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோவிட் நோய் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்று தற்போதைய ஒரு முடிவுக்கு வர முடியாது என்று எதிர்காலத்தில் புதிய தீர்வுகள் உருவாக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது என்றும் சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் ஆகவே மக்கள் தமது பாதுகாப்பை தாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகவுமான விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதில் பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொண்டு முடிந்தளவு விரைவாக மூன்றாம் கட்ட தடுப்பூசிகளை பெற்றுக் வேண்டும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாட்டிலிருந்து கொரோனா நிலைமை இல்லாதொழிக்க முடியும் சுகாதார பாதுகாப்பு முறைகளை பின்பற்றியும் நோய் நிலைமை பரவலடையுமாக இருந்தால் இந்த நிலைமை முடிவில்லாமல் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன டெல்டா தொற்று பரவலடைய ஆரம்பித்த போதும் இத்துடன் இந்த தொற்று பரவலடையாது என்பதே பலதரப்பினரின் தரப்பினரின் நிலைப்பாடாக இருந்தது ஆனால் புதிதாக ஒமிக்ரானின் புதியதொரு திரிவு பரவலடைய ஆரம்பித்தது ஆகவே எதிர்காலத்தில் புதிய திரிவுகள் ஏற்படாது என்று உறுதியாக கூற முடியாது என்றாவதொரு நாள் தொற்று நிறைவுக்கு வந்தால் மாத்திரமே கோவிட் நோய் நிலைமை முடிவடைந்து விட்டது என்று கூற முடியும் அவ்வாறில்லாமல் தற்போதே புதிய திரிவுகள் உருவாகாது என்று கூற முடியாது ஆகவே ஒவ்வொருவரும் தமது பாதுகாப்பை தாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மஹிந்தவின் திருப்பதி பயண விவகாரம் தொடர்பில் தென்னிலங்கையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி புனித யாத்திரைக்காக இரண்டு நாள் தனிப்பட்ட பயணமாக இந்தியாவின் சர்வதேச விமான நிலையத்திற்கு நிற எம்ரேயர் லெகசி ஆறுநூறு வணிக ஜெட் விமானத்தில் இருந்து இறங்குவது போன்ற படங்கள் சமூக ஊடகங்களில் பரவ தொடங்கி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் திருப்பதி பயணத்துக்காக அவரின் ஒருவர் இலவசமாக விமானத்தை வழங்கியதாக மஹிந்தவின் மகனும் அவரின் தலைமை அதிகாரியுமான ஜோசித ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பிரதமரின் நண்பர் ஒருவர் திருப்பதிக்கு பயணம் செய்ய அவருக்கு அந்த விமானத்தை இலவசமாக கொடுத்தார் அந்த நபரின் பெயர் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பிரதமரின் நண்பர் இது நல்லெண்ணத்தின் அடையாளமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு சுதந்திரமடைந்த பின்னர் ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கம் போல வெளிநாடுகளுக்கு சென்று டாலர் பிச்சை எடுப்பதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகா பேசிங் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தனது இயலாமையை மூடிமறைக்க அரசு தலைவர் அமைச்சுக்களின் செயலாளர்களை மாற்றிக் கொண்டு வருவதாக தெரிவித்தார் அமைச்சுக்களின் செயலாளர்களையோ அல்லது அரசு தலைவரின் செயலாளர்களையோ மாற்றுவதை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கவில்லை நாட்டு மக்கள் மூன்று வேளை உண்ண முடியாத நிலைக்கு வந்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறைவடையும் போது சுற்றுலாத்துறையினூடாக மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் நாட்டுக்கு கிடைக்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் சிரித்துக்கொண்டே கூறுகின்றார் ஆனால் உண்மையில் அரசாங்கம் டொலர்களுக்காக வெளிநாடுகளில் பிச்சை அடுக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை பெருமளவில் அதிகரித்த நிலையில் பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட வேண்டும் என பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இதன்படி பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான இறுதி தீர்மானம் இன்று எட்டப்பட உள்ளது பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான அறிக்கை போக்குவரத்து அமைச்சின் செயலாளரிடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிய கட்டண திருத்தம் தொடர்பிலான அறிவிப்பு இன்று வெளியாகும் என போக்குவரத்து அமைச்சு கூறியுள்ளது ஆகவே குறைந்த பேருந்து கட்டணமாக இருபது ரூபாவை நிர்ணயிக்குமாறு பேருந்து சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் வெளியாக உள்ளது கொரோனா தொற்றை அடுத்து இடைநிறுத்தப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கட்டல் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன்படி அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களை மீண்டும் விரிவுரை கலைக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஐம்பது வீதம் கொள்ளளவுடன் மாணவர்களை விரிவுரை கலைக்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்கு தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானம் இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசில் ராஜபக்ஷ பிரதமரானதும் பிரச்சனைகளை தீர்ப்பார் என சிலர் எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஓய்வு பெற்றதன் பின்னர் பிரதமர் பதவிக்கு சத்திய பிரமாணம் ஏற்பதற்காக அவர் மீண்டும் இலங்கைக்கு வருவார் என புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பாசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருந்து வந்தவுடன் அவரை நிதியமைச்சராக்கி எரிபொருள் விலையை குறைப்பதற்காக அரசாங்கத்தின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ள போதிலும் அவ்வாறு இடம்பெறவில்லை பசில் ராஜபக்சவை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்று நிதியமைச்சராக்கி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எதிர்பார்த்தனர் ஆனால் ஐந்து மாதங்களின் பின்னர் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்தது விலை அதிகரிக்கும் போது மற்றொரு தடவையும் அவர் இலங்கையில் இல்லை இந்த நிலையில் தற்போது இருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஓய்வு பெற்றதன் பின்னர் பிரதமர் பதவிக்கு சக்தி பிரமாணம் ஏற்பதற்காக அவர் மீண்டும் இலங்கைக்கு வருவார் என புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன வசில் ராஜபக்ச ஆனதுடன் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பார் என சிலர் எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பட்டாறு தெரிவித்துள்ளார் உலகளவில் கோவிட்டின் மாறுபாடு பரவிவரும் நிலையில் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது அடுத்து பாதிக்கப்பட்டுள்ளோரின் மொத்த எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் கோவா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களிலும் ஓமிக்ரான் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதே சமயம் டெல்லியில் நேற்று மாத்திரம் அறுபத்தி மூன்று பேருக்கு ஓமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஓமிக்ரோன் தொற்று பரவலை தடுக்க பூஸ்டர் டோஸ்களை செலுத்திக் கொள்ள வேண்டும் என அரசு அறிவுறுத்தி வருகின்ற நிலையில் ஏற்கனவே செலுத்திக் கொண்ட கோவிட் தடுப்பூசியை தான் பூஸ்டர் டோஸாக செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது